நான் ஃபுல்லாக இந்த ரோசஸ்லாம் கொடுத்துட்டேன். நான் எனக்கு என்கிட்ட இருந்த கலர் வச்சு கொடுத்துட்டேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலரில் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லீவ்ஸும் அதே மாதிரி கொடுத்துட்டேன். இப்போது க்ரீன் கலர் உள்ள நூலை எடுத்து இந்த ஃப்ளவர் கையில் பிடிச்சிருக்க மாதிரி வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், இங்கே கொடுத்துக்கலாம். அடியிலருந்து மேலே கொண்டு வரணும். நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கீங்க பாருங்கள், நீங்கள் வரைஞ்சிருக்கிறதுக்கு அப்படியே நேரம் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ அப்படியே அடியிலேருந்து இங்கே மேலே இங்கே கொண்டு வரலாம். இது மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ நான் இந்த ஃப்ளவருக்கு வந்து பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த சர்க்கிளுக்கு உள்ள சர்க்கிள் போட்டிருக்கோம் பாருங்கள், அதிலிருந்து இந்த உள்ள சர்க்கிள் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த கோட்டை தொட்டு மேலே இதை மாதிரி இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றி போட்டுக்கலாம். உள்ள ஒரு சர்க்கிள் இருக்கு பாருங்கள், அதிலிருந்து இந்த மேலே இருக்க சர்க்கிள் இப்படியே நம்ம சுற்றி கேப் இல்லாமல் இந்த சர்க்கிளை ஃபில் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சுற்றி இந்த சர்க்கிளை ஃபில் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக பண்ணிட்டு காட்டுறேன். இது மாதிரி நான் சர்க்கிளை சுற்றி போட்டுக்கிட்டேன். இப்போது உள்ளே வந்து நான் இந்த கலர் எடுத்துக்கிறேன், ப்ரௌன் கலர் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அடியிலேருந்து ஊசியை மேலே கொண்டு வந்து இந்த சென்டரில் நம்ம கேப் விட்டுருக்கோம், அதில் உள்ளே விட்டு ஊசி எடுத்துக்கலாம். இதை மாதிரி எடுத்து நூலை இதை மாதிரி ஊசியில் ஒரு ரெண்டு சுற்று சுற்றிக்கலாம். சுற்றிட்டு இந்த சென்டர்லேயே இந்த ஊசி குத்தி எடுத்தோம் பாருங்கள், அதுக்கு பக்கத்துலேயே சுற்றிட்டு இந்த சென்டருக்குள்ளேயே நம்ம ஊசி குத்தி எடுத்தோம் பாருங்கள், அதுக்கு பக்கத்துலேயே இப்படி ஊசியை உள்ளே விட்டு உள்ளே இழுத்துடலாம். பாருங்க, இதே மாதிரி நாலு ஃப்ளவரும் பண்ணிக்கலாம். நான் இங்கேயும் பிங்க் கலர் கொடுத்துட்டு இங்கே ரெண்டையும் நான் வந்து ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். நான் ஃபுல்லாக கொடுத்துட்டு காட்டுறேன். நான் இதை மாதிரி கொடுத்துக்கிட்டேன். ரெண்டு ஃப்ளவர் பிங்க் கலர்லேயும் ரெண்டு ஃப்ளவர் ஆரஞ்ச் கலர்லேயும் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம முடிக்கு ரெடி பண்ணலாம். இப்போ அதுக்கு வந்து நான் வந்து ஊசியில் பிளாக் கலர் உள்ள நூல் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஊசியை அடியிலேருந்து மேலே கொண்டு வரலாம். நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அதில் இந்த இடத்துல ஒரு கார்னரில் ஊசியை உள்ளே விட்டு வெளில எடுத்துக்கலாம். இங்கேருந்து இது வரைக்கும் இப்படி வச்சு இப்படி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கேருந்து இப்படி இந்த நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம், நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அதோட ஒரு கார்னர்லேருந்து அடுத்த கார்னர் வரைக்கும்
இங்கேருந்து இது வரைக்கும் அப்படியே பக்கத்து பக்கத்தில் நம்ம இது மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ அடுத்து இதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கேப் இல்லாமல் நல்லா பக்கத்து பக்கத்தில் நம்ம கொடுத்தோன்னா நல்லா அடர்த்தியாக இருக்கும். இதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம அப்படியே போட்டுகிட்டே போகலாம். இந்த முனையிலேருந்து இந்த முனை வரைக்கும் இதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். நான் வந்து இங்கே ஹேரு போட்டுட்டேன். இப்போ இந்த ரவுண்டாக இருக்குது பாருங்கள், இங்கே போட்டுக்கலாம். இப்போது இந்த ரவுண்டை ஃபஸ்ட்டு சுற்றி ஓரத்தில் போட்டு வரலாம். ஊசியை அடியிலேருந்து மேலே கொண்டு வரோம். மேலே கொண்டு வந்து இந்த ஒயரை இந்த நூலை இப்படி ரெண்டு சுற்று சுற்றிக்கலாம். ஊசியில் ரெண்டு சுற்று சுற்றி பக்கத்துலேயே இப்படி குத்தி ஊசியை உள்ள ஊசியை உள்ளே இழுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த சர்க்கிளை சுற்றி நம்ம அப்படியே ஓரத்துலேயே போட்டுட்டு வரலாம். ஊசியை அடியிலேருந்து மேலே கொண்டு வரோம். இந்த ஊசியில் சுற்றி இந்த நூலை ரெண்டு சுற்று சுற்றி திருப்பி ஊசியை உள்ளே குத்திடுறோம். இதே மாதிரி தான் இந்த சர்க்கிள் ஃபுல்லாக போட போகிறோம். பக்கத்துலேயே குத்திக்கணும், ரொம்ப கேப் போகக்கூடாது. ஊசி எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்துலேயே குத்திக்கணும். பக்கத்து பக்கத்தில் அப்படியே இந்த சர்க்கிளை சுற்றி போட்டுகிட்டே வரலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. வீடியோ போயின்னு இருக்கு, பேசாத. சரி, ஹிந்தி படி. அதுவும் ஃபைவ் எழுதுனா போதும்.
இதே மாதிரி இப்போ இந்த சர்க்கிள்குள்ளேயும் இதே மாதிரி போட்டுக்கலாம். கேப்பே இல்லாமல் பக்கத்து பக்கத்தில் இது மாதிரி போட்டுக்கலாம். நான் ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். இதை மாதிரி ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த பாடிக்கு அப்படியே அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நான் அதுக்கு பிளாக் கலர் உள்ளன் எடுத்திருக்கேன். அடியிலேருந்து இப்போ நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அதில் அப்படியே நம்ம கொடுத்துக்கலாம். அப்படியே நம்ம இப்போ வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அதில் அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம். அவ்வளோதான், இந்த பிளாக் கலர் நூலில் ஸ்டிச் பண்ணும் போது நமக்கு நல்லா போல்டாக தெரியும். இது மாதிரி ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டேன். இப்போது இங்கே மேலே எழுதியிருக்கேன் பாருங்க, இப்போது மேலே இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், ஹாப்பி பர்த்டேன்னு. இதுக்கும் நம்ம அப்படியே இந்த பிளாக் கலர் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் எழுதியிருக்கிறதுக்கு மேலேயே அப்படியே நீங்கள் தைச்சிட்டே வரீங்க, அவ்வளோதான்.
இதை மாதிரி லைனாக இந்த லெட்டரில் நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே போக வேண்டியது தான். நீங்கள் எழுதியிருக்கீங்க பாருங்கள், அதுக்கு மேலேயே அப்படியே நம்ம தைச்சிட்டே போக வேண்டியது தான். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கலாம். நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். நான் இதை மாதிரி இந்த ஹாப்பி பர்த்டே, அதுக்கப்புறம் பேர், அப்புறம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, இது மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் பிளாக் கலரில். நான் பேரும் டேட் ஆஃப் பர்த்து மட்டும் நல்லா போல்டாக தெரிகிற மாதிரி ரெண்டு தடவை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த கிளாத்தை நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா இதை டைட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு இப்போ பேக் சைடு திருப்பி ஊசியில் நூல் கோத்து வச்சுருக்கேன். இப்போ பின்னாடி இந்த இருக்கில் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை அப்படியே நம்ம தைச்சிட்டே வரலாம். இதை மாதிரியே ஃபுல்லாக சுற்றி தைச்சிக்கலாம். ஃபுல்லாக சுற்றி தைச்சிக்கலாம் இந்த மாதிரி. இது மாதிரி ஃபுல்லாக சுற்றி தைச்சிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா டைட் பண்ணிக்கலாம். இந்த நூலை எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா டைட் பண்ணிக்கலாம். நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ரெண்டு முடி போட்டு கட் பண்ணிடலாம். ஊசியை கட் பண்ணிடலாம், இந்த நூலை கட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இதை மாதிரி ப்ளூ கலரில் ஒரு பவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் இந்த சென்டரில் இப்படி வச்சு ஒட்டிக்கிறேன். இதை மாதிரி நான் சென்டரில் பவு ஒட்டிட்டேன். இப்போது இந்த இதை ஃப்ரேமை சுற்றி நான் இதை மாதிரி லேஸ் ஒட்டிக்க போகிறேன். என்கிட்ட பிங்க் கலரில் இது மாதிரி லேஸ் இருக்குது. இதை நான் இப்படி ஃபுல்லாக சுற்றி ஒட்டிக்கிறேன். நான் ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். இது மாதிரி ஃபுல்லாக சுற்றி ஒட்டிக்கலாம். நான் ஃபுல்லாக சுற்றி ஒட்டிட்டு காட்டுறேன். இது மாதிரி நான் சுற்றி ஃபுல்லாக லேஸ் ஒட்டிட்டேன். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.